கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது உங்க கே என்னை நடத்துகின்றது மாணவர்களே உங்கள் யாவரையும் இந்த கிருபலா நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம் நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது முக்கிய மகிழ்ச்சி கொடுக்கிறது இந்த நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றுமே உங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க கிரேசிஸ் வேர்ட் என்ற நமது யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது நீங்கள் மீண்டும் மீண்டும் கேட்டு பயனடையும்படியாக வளனடையும்படியாக கருத்தருக்குள் உங்களை நீங்களே பலப்படுத்திக் கொள்ளும்படியாக இந்த முயற்சி எடுத்துக்கொள்ளப்பட்டு வருகிறது ஆகையால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்களை மீண்டும் கேட்டு பலனடியபடியாக கருத்துடைய நாற்பது நாளை உங்களுடைய அன்பாயை ஊக்கப்படுத்துகிறோம் எப்பொழுதும் போல ஒரு நோட்டு பேனாவோட அமர்ந்து செய்தியை கேட்டு குறிப்பிடுத்து பயனடியும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த நாளிலும் கூட இவன் பதினேழாம் அதிகாரத்தில் ஆண்டு அவர் செய்த ஜெபத்திலிருந்து ஒரு ஆழமான பாடத்தை படிக்க நம்ம மனதை ஆயத்தப்படுத்தலாம் நாளில் நம்முடைய செய்தியாளர் கிருவிலார்த்தி பத்திரிகை ஆசிரியரும் ஜீசஸ் ஸ்கூல் ஆஃப் ஆந்திரசின் இயக்குநருமான போதகர் ராஜா அவர்கள் பெரிய மாணவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் அவங்களை வாழ்த்தி இந்த கிருபல வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் மாத பத்திரிகையை வாங்கி படிங்க தபால் பாடங்களை படிங்க வேதாராய்ச்சியில் ஈடுபடுவோம் நம்முடைய ஆத்மாவை காத்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் எந்த ஒரு சின்ன ஆவிக்குரிய முயற்சியும் நம்ம ஆத்மாவுக்கு உயிர் திருக்க ஊற்றுகிற ஜீவ தண்ணீராக இருக்கும் அதை யோசித்து பார்ப்போம் தன்னுடைய அப்போ சிலர்களுக்காக சிறப்பான ஒரு பிரார்த்தனை செய்கிறார் பதினேழாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் இதாவே வேலை வந்தது நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தொழின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே குமாரன் உம்மை மையப்படுத்தும்படிக்கு நீர் உண்டைய குமாரனை மையப்படுத்தும் பெரிய மாணவர்களே அவர் கூட இருக்கிறவர்கள் நித்திய ஜீவனை அடைய வேண்டுமென்று அவர் பிரார்த்தனை செய்கிறார் யாருக்காக பிரார்த்தனை செய்கிறார் நீர் எனக்கு தந்தவர்கள் அப்போ அவருக்கு சொந்த மாணவர்கள் நீடித்த வாழ்வை நிலை வாழ்வை நெடுநாள் வாழக்கூடிய ஆன்மீக வாழ்வை அவர்கள் அடைய வேண்டும் என்று அவர் பிரார்த்தனை செய்கிறார் அதில் கவனிக்கும் பொழுது பதினேழாம் அதிகாரம் வசனத்தில் நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன் அவர்கள் உடையவர்களாக இருந்தார்கள் அவர்களை எனக்கு தந்தீர் அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள் அவருடைய அடுத்த பிரார்த்தனையின் குறிப்பு என்னவென்றால் உம் வசனத்தை நீர் எனக்கு தந்தவர்கள் கை கொள்ள வேண்டும் என்று அவர் பிரார்த்தனை செய்கிறார் நான் இயேசுவுக்கு சொந்தம் என்று நினைக்கிற நாம் எல்லாரும் இந்த குறிப்புகளை ஆழமாக கவனித்து இவைகள் நமக்கும் பயன்பட வேண்டும் என்று சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் முதலில் அவர்கள் நிலைவாழ்வு பெற வேண்டும் நெடுநாள் வாழ்கின்ற பரலோக நித்திய வாழ்வு வேண்டும் ரெண்டாவது வசனத்தில் இப்பொழுது உம்முடைய வசனத்தை அவர்கள் கை கொள்ள வேண்டும் கேட்பது வேறு கவனிப்பது வேறு நம்புவது வேறு விசுவாசிப்பது வேறு கை கொள்ளுவது வேறு ஆனப்படினாலே இது அவருடைய ஜெபத்தின் முக்கிய குறிப்பாக இருக்கிறது ஏழு எட்டாவது வசனங்களை நாம் கவனிப்போம் நீர் எனக்கு தந்தவையில் எல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள் நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்தில் புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள் இங்கே அவருடைய அடுத்த பிரார்த்தனை இவர்கள் என்னையும் தெரிந்து கொள்ள வேண்டும் உண்மையும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன் அவர் பிதாவை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்போ நம்மை படைத்தவரை பரம பிதாவை நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டுமென்று இன்று நாம் வேதத்தில் படிப்பதற்கு காரணம் என்னவென்றால் அன்று அப்போசலர்கள் கிறிஸ்துவையும் பிதாவையும் தெரிந்து கொள்ள வேண்டுமென்று அப்போசலர்கள் மூலமாக யாரெல்லாம் கிறிஸ்துவை பற்றி கேள்விப்படுகிறார்களோ அவர்கள் பிதாவையும் கிறிஸ்துவையும் அறிந்து கொள்ள வேண்டுமென்று அவர் விரும்புகிறார் ஒன்பது பத்தாவது வசனங்களில் நான் அவர்களுக்காக வேண்டிக்கொள்கிறேன் உலகத்துக்காக வேண்டிக்கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக்கொள்கிறேன் அவர்கள் உம்முடையராக இருக்கிறார்களே என்னுடைய வழியாக உம்முடையவைகள் உம்முடையவைகள் என்னுடையவைகள் அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன் கிறிஸ்துவை நம்பி அவர் போதனையை உபதேசத்தை டாக்ட்ரின்னு டீச்சிங்க எந்த வார்த்தை சொல்லலாம் அதை நம்புகிறவர்கள் அவைகளின் மூலமாய் இயேசு மகிமைப்படும்படியாக வார்த்தைகளை கற்றுக்கொண்டு வாழ்வதின் மூலமாக அவருக்கு மகிமை சேர்க்கிற வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவர் விண்ணப்பிக்கின்றார் வசனத்தின்படி வாழ்கின்ற வாழ்க்கையின் மூலமாக கிறிஸ்துவுக்கு நாம் மகிமை உண்டாக்க முடியும் இவர்கள் உண்டாக்க வேண்டும் என்று இயேசு பிரார்த்தனை செய்தார் பதினேழாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தில் நான் இனி உலகத்தில் இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் நான் உம்மிடத்திற்கு வருகிறேன் பரிசுத்த பிதாவே நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாக இருக்கும்படிக்கு நீர் அவர்களின் உடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும் நோ டிவிஷன் கிறிஸ்துவத்திலே பிரிவினை அல்ல எங்கு ஒரு கிறிஸ்தவ கூட்டம் இருந்தாலும் அவர்கள் ஒன்றிணைந்திருக்க என்று ஏன் வலியுறுத்தப்படுகிறதே என்றால் யூனிட்டியினுடைய முக்கியத்துவம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலருக்காகவும் அவர் மூலமாய் கிறிஸ்துவை தெரிந்து கொள்ளுகிறவர்கள் ஒன்றாய் இருக்க வேண்டும் அந்த ஒன்றாய் இருக்கணுன்றதுக்கு அவர் கொடுக்குற உதாரணத்தை கொஞ்சம் மனந்திறந்து கவனிங்க பிதாவே நீரும் நானும் ஒன்றாய் சிந்திப்பதை போல நீர் விரும்புவதை என் விருப்பத்தை தள்ளி வைத்துவிட்டு நான் நீர் விரும்புவதை செய்வதை போல நீரும் நானும் ஒன்றாயிருப்பதை போல என் மூலமாய் வருகிறவர்களும் நான் எவைகளை செய்ய சொன்னேன அவைகளை செய்வதற்காக தங்கள் சுயத்தை தங்கள் முடிவுகளை தங்கள் விருப்பங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு அவர்கள் எண்ணிலேயும் அவர்களும் நானும் உம்மிலேயும் ஒன்றாயிருக்க வேண்டும் என்று அவர் இங்கே பிரார்த்தனை செய்கிறார் இது மிகவும் ஆழமாக கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் பனிரெண்டாவது வசனத்தில் நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன் நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டியின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்கள் ஒருவனும் கெட்டு போகவில்லை இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன் அவர்களின் சந்தோஷம் நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்கிறேன் நான் உடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன் நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது நீர் அவர்களை உலகத்தினின்று எடுத்துக்கொள்ளும்படியாக நான் வேண்டிக்கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை ஒரு பெரிய பிரார்த்தனை பைபிள் வசனத்தின்படி வாழ விரும்புகிற வாழ பயிற்சி செய்கிற மக்களுக்கு இடைஞ்சல் வரும் உலகத்தால் எதிர்ப்பு வரும் ஆனாலும் அந்த தீமைகள் அவர்களை ஒன்றும் செய்யாதபடி பாதுகாத்து கொள்ளணும்னு கிறிஸ்துவே ஜபம் செய்திருக்கின்றார் ஒருவன் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழும் பொழுது வசனத்தின்படி வாழும் பொழுது ஆத்மீக வாழ்க்கையை வசனத்தின்படி கிறிஸ்துவின் உபதேசத்தின்படி வாழும் பொழுது பாதுகாப்பு தர வேண்டும் என்று கிறிஸ்து ஜபித்திருக்கிறார் அதை பிதா நமக்கு கொடுப்பார் அப்போ சொல்லருக்கு கொடுத்தார் முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் தீமை இல்லாதபடி காத்து என்று அவர் பிரார்த்தனை செய்கிறார் இருபத்தி நான்காவது வசனத்தில் பிதாவே உலகத் தோற்றத்துக்கு முன் நீர் எண்ணில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன் இயேசு கிறிஸ்துவனுடைய அடுத்த பிரார்த்தனையினுடைய குறிப்பு என்னவென்றால் அந்த பதினேழாம் அதிகாரமே அதுதான் கர்த்தருடைய ஜெபம் அதுதான் லார்ட்ஸ் பிரேயர் சில நேரத்தில் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவேன்ற அந்த பிரார்த்தனையை நிறைய பேர் கர்த்தருடைய ஜபம்னு சொல்கிறோம் குறை சொல்ல வரல மனசை திறந்து கவனிங்க அவர் யோவான் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரே நீங்களுக்கு நாங்கள் எப்படி ஜபம் பண்ணுறேன்னு சொல்லி கொடுங்கன்றாங்க அப்போ அது வந்து ஒரு மாடல் ப்ரேயர் நான் ஜபத்தை குறைத்து பேசவில்லை கொஞ்சம் மனசை திறந்து கவனிங்க அது மாடல் ப்ரேயர் லார்ட்ஸ் ப்ரேயர் கர்த்தரே ஜபம் பண்ணினார் அந்த ஜெபம் யோவான் பதினேழாம் அதிகாரத்தில் இருக்கிறது யோசித்துப் பார்ப்போம் சரி அந்த பதினேழாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தில் என்ன சொல்லுகிறாரே என்றால் நீர் எனக்கு தந்தவர்கள் என் மகிமையை கண்டு என்னோட கூட வந்து இருக்கும்படியாக விரும்புகிறேன் உலகத்தில் உங்களை திக்கற்றவர்களா விட நான் திருப்பி வந்து நான் எங்கே இருக்கிறேனோ அங்கேயே உங்களை கூட்டிகிட்டு போவேன்னு சொன்னாரே அதை நிறைவேற்றும்படியாக இயேசு பிரார்த்தனை செய்கிறார் நாம் அவரோடே போய் சேர்ந்து வாழ நம்மை ஆயத்தப்படுத்தி அழைக்கிறார் பிரியமானவர்களே என்ன ஒரு நேர்த்தியான ஒரு ஆசீர்வாதம் ஆம் நீர் எனக்கு தந்தவர்களுக்கு இவைகளெல்லாம் நடக்க வேண்டுமென்று இயேசு பிரார்த்தனை செய்தார் ஜெபம் செய்தார் ஆம் இயேசுவுக்கு பிதா கொடுத்தவர்கள் இயேசுவை நம்புகிறவர்கள் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் கிறிஸ்துவனுடைய வசனத்தை கைக்கொள்ள வேண்டும் பிதாவையும் இயேசுவையும் அறிந்து கொள்ள வேண்டும் மகிமை மகிமைப்பட்டிருக்கிறவர்களாக அவருடைய மகிமையை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஒன்றாயிருக்க வேண்டும் பிதாவையும் கிறிஸ்துவையும் போல இவர்கள் கெட்டு போகாதபடி நீர் அவர்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபம் செய்தார் அவருடைய ஜபத்தினுடைய கடைசி பகுதி அவர்கள் என்னுடனே இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஆனபடியினாலே என் ஜபத்தை நீர் கேளும் என்று இயேசு ஜபித்தார் கிறிஸ்துவோட இருக்க விரும்புகிற யாரானாலும் சரி இந்த பதினேழாம் அதிகாரத்திலே கூட இருக்க விரும்புகிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற பட்டியல் கொடுத்திருக்கிறார் இதை ஆழமாக அமர்ந்து பொறுமையாக வரி வரியாக வாசித்து இந்த கிறிஸ்துவின் ஜபம் நிறைவேறத்தக்கதாக நம்மை மாற்றி அமைத்து கொள்வோம் நிச்சயமாக நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வார்த்தை நம் வாழ்விலே நிறைவேறுவதற்கு அவர் விரும்பி ஜெபித்த ஜெபத்தின் திட்டங்களை நோக்கங்களை எதிர்பார்ப்புகளை நம்மில் உருவாக்கிக் கொள்ள நாம் முயற்சி செய்ய வேதத்தை படிப்போம் பயிற்சி செய்வோம் உன்னதத்தின் தேவன் நமக்கு துணை செய்வாராக உடன் இருக்கிறவர் நம்மை விட்டுவிட மாட்டார் துணை நிற்பார் பாதுகாப்பார் அவர் இருக்கிற இடத்திற்கு அழைத்து போவார் அந்த ஆசிர்வாதத்தை பெற வேத ஞானம் வாழ உன்னதத்தின் தேவன் நமக்கு துணை செய்வாராக எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் எனக்கு தந்தவர்கள் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு ஜெபித்தார் நாங்கள் அவரை எவ்வளவு நேசிக்கிறோம் என்பது உமக்கு தெரியும் அவர் எங்களில் அதிக அளவு அன்பு வைத்தார் என்பது உமக்கு தெரியும் அவர் மீது நாங்கள் அன்பு வைத்திருக்கிறபடியினாலே அந்த அன்பை நாங்கள் உறுதியாக்கிக் கொள்ள அவருடைய பிரார்த்தனையை அப்போ அவர் மூலமாய் கேட்கிறவர்களுக்காகவும் அன்று மாத்திரம் அவர் ஜபித்தார் என்று அல்ல என் வாழ்விலும் எங்கள் வாழ்விலும் நடக்க நாங்கள் பயிற்சி செய்ய ஆசையாய் தேடி தேடி செய்து எங்களை மாற்றிக்கொள்ள எங்களுக்கு ஞானம் தந்து வழிநடத்த வேண்டும் என்று ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமே பிரிய இன்று நீங்கள் கேட்டிலிருந்து உங்களுக்கான கேள்வி ஆண்டவர் இயேசு நம்மை யாரைப் போல ஒற்றுமையா இருக்கும்படி சொல்கிறார் கேள்வி மறுபடியும் வாங்க சொல்கிறேன் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் யோவான் பதினேழாம் அதிகாரத்திலிருந்து இன்று நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான கேள்வி ஆண்டவராக இயேசு நம்மை யாரை போல ஒற்றுமையாக இருக்கச் சொல்கிறார் இக்கேள்விக்கான பதில தபால் மூலமாகவோ தொலைபேசி வாயிலாகவோ அல்லது எஸ்எம்எஸ் மூலமாக எங்கள் தெரியப்படுத்துங்கள் எல்லாமல்ல தேவன் தாமே இன்று நாள் முழுதும் நம்மை காத்து வழி நடத்துவாராக பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்று பெறும் ஆசிர்வாதம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று இயங்குவோர்க்கு ஓர் அறிய வாய்ப்பு நீங்களும் வீட்டிலிருந்தே பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ளலாம் சான்றிதழ் மற்றும் பரிசுத்த வேதாகமத்தை பரிசாகப் பெற கிருபையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் பதினைந்து அரசடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு மேலும் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று நான்கு நான்கு இரண்டு ஒன்று ஒன்பது இரண்டு நான்கு நான்கு மூன்று ஒன்று நான்கு நான்கு மூன்று ஒன்று அன்பு நேர்களே நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணிக்கும் மாலை ஆறு முப்பது மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை ஆறு முப்பது மணிக்கும் நடைபெறுகிறது நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால் நாற்பத்தி ஐந்து சி பார் ஒன் காரனேஷன் திரு அரசரடி மதுரை பதினாறு சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று நான்கு நான்கு இரண்டு ஒன்று மற்றும் ஒன்பது இரண்டு நான்கு நான்கு மூன்று ஒன்று நான்கு நான்கு மூன்று ஒன்று இருபது உள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு